தனநிருத் சோம் தோம் தோம் சதிரண்ணா 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 தனநிருத் தஞ்சை மாவட்டத்தை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றுவோம். தஞ்சை மாவட்டத்தை தமிழகத்தோட கலைக்களஞ்சியம் என்றும் நாம் போற்றினால் நிச்சயம் மிகையாகாது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சிற்றூர் தான் நேமம் என்ற ஊர். இந்த ஊரில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் சீடராக நேமம் சுப்பிரமணிய ஐயர் வாழ்ந்து வந்தார். இவர் சத்குரு தியாகராஜரின் கீர்த்தனைகளை பாடுவதில் வல்லவர், ராகம் பல்லவி பாடுவதில் கைதேர்ந்தவர் என்று நிபுணர்களால் போற்றப்பட்டவர். இவர் மைசூர், திருவாங்கூர், கோழிக்கோடு, கொல்லங்கோடு, நீலாம்பூர் போன்ற சமஸ்தானங்களிலால் கௌரவிக்கப்பட்டவர். கோழிக்கோடு மகாராஜா ஸ்ரீ ஸ்ரீ மானவிக்ரமன் அவர்கள் சுப்பிரமணியர் மீது காப்பிராகத்தில் ஒரு வாழ்த்துப்பாவே பாடியிருக்கிறாராம். சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் மகனான நடராஜ பாகவதர் இவரும் தியாகராஜ கீர்த்தனைகளை பாடுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இவர் சிங்கேரி சமஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்திருக்கிறார். இசைத்தேரின் வடம் பிடித்தோர் இந்த வார நிகழ்ச்சிக்கு நாம் உங்களை வரவேற்று காணப்போவது நடராஜ பாகவதரும் லக்ஷ்மி தம்பதியரின் முதல் மகனான என் எஸ் ராமச்சந்திரன் என்ற கம்போசரை பற்றித்தான். ப்ரொஃபசர் என் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை பற்றி ரொம்ப அழகா அட்டகாசமாக அற்புதமாக ஒரு இசைமேதை அறிமுகம் கொடுத்திருக்கார். அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் உன்னோட மாமா தாத்தா தானேன்னார். ஆமான்னே. அவரை நேராக பார்த்துருக்கியான்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னேன். அவர் எப்படி இருப்ப சொல்ல முடியுமான்னார். நல்லா செக்கச்சவேல்ல அழகாக இருப்பார்னே. அதுக்கு அவர் சொன்ன பதில், செக்கச்சவேல சொன்னால் மட்டும் போகாது, நல்ல தீர்க்கமான மூக்கோடு இருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த காலத்து அதாவது பழங்காலத்து சுண்ட காய்ச்சின பசும்பால்ல ரெண்டு சிட்டிகை குங்குமப்பூ போட்டு கலந்து அதோட தேனில் ஊறின நாட்டு ரோஜா இதழை கலந்தா என்ன கலர் வருமோ அந்த கலராக இருப்பார். அதாவது ஷேப்பும் கிடையாது, ஒரு விதமான பிங்க், இந்த பேபி பிங்க்னு சொல்கிற அந்த கலரில் இருப்பார். அவ்வளோ அழகான ஒரு இது, அவர் பாடல்கள் மாதிரியே அவரும் அழகாக இருப்பார்னு அவர் சொல்லுவார். அப்படி சொன்ன அந்த இசை மேடை வேறு யாரும் இல்லை, சங்கீத பிதாமகர், சங்கீத கலாநிதி டாக்டர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள். 1907 ஜூலை 15 என் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் குடுமியான் மலையில் பிறந்திருக்கிறார். சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ள இந்து உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை படித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியில் தனது உயர் படிப்பை படித்திருக்கிறார். மெட்ராஸ்ல தான் இருந்தார், ட்ரிப்ளிகேனில் இருந்தார். குழந்தையா படிக்கிறச்ச ஹிந்து ஹைஸ்கூலில் படித்தார். அப்புறம் பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு அங்கேயே டைகர் வரதாச்சாரியோட பிஹெச்டி பண்ணியிருக்கா. அது அப்போ தான் அந்த புஸ்தகம் எழுதினார், ராகாஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்ன்றது பிஹெச்டி பண்ணி இப்போ எழுதினார். அப்போ ஒரு வயசு 31 வயசுலேருந்தே கம்போஸ் பண்ண ஆரம்பித்து பாட்டெல்லாம் பாடின்ட்டு இருந்தார். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ட்ரெய்ட்ஸ், இந்த மியூசிக் எப்படி வந்ததுன்னா அவர் பரம்பரையிலே வந்திருக்கு. எப்படின்னா அப்பா நேமம் நடேச பாகவதர், தாத்தா நேமம் சுப்பிரமணிய ஐயர், அவாகிட்டேந்து அவ பெரிய வித்வான்களவா, அவாகிட்டேந்து சங்கீதம் அவர் கத்துண்டார். வீணை வாசிப்பார், அப்புறம் வயலின் வாசிப்பார். அது இல்லாமல் அவருக்கு இந்த லிட்ரேச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதான் எம்ஏ லிட்ரேச்சர் வந்து பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு ஹி காட் இஸ் எம்ஏ லிட்ரேச்சர் தேர். அந்த காலத்தில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அந்நிய மொழின்னு, நோ என்கரேஜ்மெண்ட். டிஸ்பைட் தட் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் அதை பர்சியூ பண்ணி படித்து, அண்ட் அட் 31 ஹி ரோட் திஸ் புக், ராகாஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அது இங்கிலீஷில் அது எழுதியிருக்கார். சரஸ்வதி நமோஸ்துதே, சரஸ்வதி நமோஸ்துதே,
சரஸ்வதி நமோஸ்துதே சாரசபவ சம்மோத சுந்தாயினி சரஸ்வதி நமோஸ்துதே சாரசபவ சம்மோத சுந்தாயினி சரஸ்வதி நமோஸ்துதே. என்எஸ் ராமச்சந்திரனோட கீர்த்தனங்கள் அப்படின்னு பார்க்குறச்சே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஸ்ரீமஹா கணபதி அப்படின்னு ஒரு கீர்த்தனம். அந்த கீர்த்தனத்தை வந்து ஒரு எல்லாமே விநாயகர் பேரில் ஒரு கேசட் ஒன்று தயார் பண்ணணும் அப்படின்னு சங்கீத ரெக்கார்டிங் கம்பெனி நினைக்கிறேன். அவள் வந்து அப்பா கேட்டவொன்னே அதுக்கு என்ன பாடிடலாம் அப்படின்னு வச்சே இந்த ஸ்ரீமஹா கணபதி ஆபோகி ராகத்தில் ஒரு கண்டச்சாப்புல ஒரு கீர்த்தனம். இந்த ஆபோகி ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் ஒரு கீர்த்தனம் ஆரம்பமாக பாடிறதுங்கிறது ஒரு விசேஷம். அது ஒரு டக்குன்னு கண்டச்சாப்புல ஒரு கச்சேரிகளில் பாடக்கூடியதுக்கு அது ஒரு சௌலபியமாக ஒரு கீர்த்தனம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த கீர்த்தனம் ரொம்ப உதவுபடியாக இருந்தது. எங்கள் அப்பா அந்த கேசட்டில் முதல்ல எல்லா விநாயகர் பேரில் முதல்ல அவரோட கம்போசிஷன் சதாசிவன் மைந்தனை பாடி அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீ மகா கணபதே அது பாடியிருக்கார். அதில் நானும் கூட பாடியிருக்கேன். அந்த கேசட் அப்போவிலேருந்தே அவர் வந்து என்எஸ் ராமச்சந்திரன் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீ மகா கணபதே ஸ்ரீ மகா கணபதே ஸ்ரீ வல்லபாபதே ஸ்ரீ மகா கணபதே ஸ்ரீவல்லபாபதே ஸ்ரீமகாகணபதே ஸ்ரீவல்லபாபதே ஸ்ரீமகாகணபதே ஸ்ரீவல்லபாபதே ஸ்ரீமகாகணபதே. ப்ரொஃபஸர் என்எஸ் ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பளிச்சின ஞாபகத்துக்கு வர சில பாடல்களில் முதல்ல வருது ஸ்ரீமஹா கணபதி ஆபோகிராக கிருதி. இது வந்து அவரோட சொந்த ஊரான நேமம், திருச்சி தஞ்சாவூர் பாதையில் இருக்கு. அங்கே வாய்க்காங்கரையில் ஒரு பிள்ளையார் உண்டு, அது வந்து அதிலேயே வரும் ஸ்ரீமஹா கணபதி ஸ்ரீ வல்லபாபதின் வல்லப மகா கணபதி. அவரை மனசில் நினச்சிருந்து அவர் அந்த பண்ணின கிருதி அது. அதே மாதிரி காஞ்சி பெரியவர் மேலே ஸ்ரீ சந்திரசேகர ஹிதீந்திரம் சங்கராபரணம், அப்புறம் கணநாயக வர்ணம் சுனாத வினோதினி தமிழ் வர்ணம் இது, அது ரொம்ப அபூர்வமான வர்ணம். அப்புறம் வலஜியில் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி இந்த மாதிரி சில பாடல்கள். அப்புறம் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் பேரில் தியாகராஜ குருநாதன் பூர்வி கல்யாணியில் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லை, தமிழ்லேயும் சில பூம்பழில் மேவிய கந்தனை நினைந்து இதெல்லாம் துக்கடாக்களுக்கு அதாவது வர்ணத்திலேருந்து மெயின் கிருத்தி ராகந்தானம் பல்லவி பாடக்கூடியது கடைசியில் துக்கடா வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கச்சேரிக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை உருப்படிகளும் பண்ணியிருக்கார். இவர் கிட்டத்தட்ட 250-300க்கு மேலே பண்ணதாக இருக்குது. பட் இப்போது பிரிண்டில் இருக்கிறது வந்து ஒரு 50-55 கிருத்திகள் தான் சங்கீத புஷ்பாஞ்சலிங்கிற புக்கில் வந்திருக்கு. சங்கீத புஷ்பாஞ்சலியில் ஒரு 50-52 கீர்த்தனையும் நம்ம தான் பப்ளிஷ் ஆகிட்டு வந்திருக்கு. மத்திய அரசின் கொலம்போ திட்டத்தின் கீழ் ரேடியோ சிலோனின் செயல்பாடுகள் குறித்தும் ஒலிபரப்பு குறித்தும் ஆராய்ந்து இலங்கை வானொலியின் தமிழ்ச் சேவையை ஒருமுகப்படுத்தும் பணியை இவரிடம் ஒப்படைத்தது மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். இந்த பணியை இவர் செவ்வனே செய்து புதிய பரிமாணங்களுடன் வழங்கிய நிகழ்ச்சிகளை பெரிதும் வரவேற்றனர் இலங்கை ரசிகர்கள். திருச்சி, மெட்ராஸ், கவுஹாத்தி, ஷில்லாங், பெசவாடா எல்லா இடத்துலயும் ஸ்டேஷன் டைரக்டர் இருந்திருக்கா. அப்போ வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவா. தானே வந்து சுச்சியில் இருக்கிறச்ச நவுகா சரித்திரம், விருட்சகதிகம், அப்புறம் லைலா மஜ்னு இதெல்லாம் மிதுவாக பண்ணியிருக்கார். ப்ரோக்ராம் பண்ணி ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கா எல்லாரும். அப்புறம் பாட்டும் நிறையா கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கம்போஸ் பண்ணுறச்சு அது எல்லாத்தையும் அம்மா நோட்டேஷனோடு எழுதி வச்சுப்பா. அப்புறம் அந்த காலத்தில் இந்த டெல்லியில் வரைச்சு எம்எஸ் அம்மா தான் அங்கே நேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு போவா. அந்த சமயத்தில் எம்எஸ் அம்மா வந்து சந்திரசேகர ஹிதீந்திரம்னு அப்பா போட்ட பாட்டு அதை
கர்த்தன் பாடியிருக்கா. உயர்ந்த உன்னதமான சம்ஸ்கிருதத்தில் அந்த பாடல் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த பாடலில் பாடுவதற்கு ஏற்ற இனிமையும் சேர்ந்திருந்ததுதான் பாட்டு என்று நினைத்தால் அதன் விசேஷம். பக்தி உணர்வும் ஏற்பட்டு அதே சமயத்தில் ஒரு காம்பீரியத்தையும் நிலைநாட்டும்படியான ஒரு பாடல் அது. காஞ்சி பெரியவரை எம்எஸ்அம்மா தெய்வமாகவே கருதி பூஜித்து வந்தார். அவருடைய பூஜை அறையில் கல்கி காரியாலயத்தில் இருந்தபோது பெரிய ஆளுயர படம், பெரியவருடைய படம் வரையப்பட்டது. அதற்கு முன் அமர்ந்து ஒரு மாதிரி ஒரு தியானத்திலேயே எம்எஸ்அம்மா அமைந்து விடுவார். அவருக்கு பெரியவரை பற்றிய பாடல் பாடுவது அல்லது பெரியவர் இயற்றிய பாடலை பாடுவது என்றால் அல்வா சாப்பிடுவது போல. பலமுறை அம்மாவுடன் நான் காஞ்சிபுரம் சென்றிருக்கிறேன். அப்போது பெரியவரின் எதிரில் பெரியவர் நமஸ்காரம் செய்த பிறகு கட்டாயமாக பாடு என்று சொல்லாமல் அனுப்பியதாக சரித்திரமே இல்லை. ஒரு முறை இது போல சென்றபோது பெரியவர் பாடு என்று சொன்னவுடன் எம்எஸ்அம்மா அமர்ந்து பாட ஆரம்பித்தார். சந்திரசேகர யதீந்திரம் என்ற சங்கராபரண பாடல். அது எம்எஸ்அம்மாவுக்கு மிகவும் பாடுவதென்றால் மிகவும் பக்தி பரவசமாகவே பாடுவார். பெரியவரை உருவகப்படுத்தி பாடுவார். அந்த பாடல் பாடுவதற்கும் வசதியாக இருக்கும். சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கடினமான சப்தங்கள் இருந்தாலும் ஒரு நளினமான ஒரு ஒலி உண்டு அதற்கு. அது பாடுவது வசதியான ஒரு பாடல். அதை மிகவும் ஈடுபாட்டுடன் எம்எஸ்அம்மா பாடிக்கொண்டிருந்தார். நான் பின்னே அமர்ந்து நானும் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தேன். அப்போது பெரியவர் பாதி பாடிக்கொண்டிருக்கும் போது இது கண் முன்னாலே நிற்கிறது. ஒரு மேடையில் அமர்ந்திருந்தார் பெரியவர். அவர் கழுத்திலிருந்து துளசி மணி அல்ல, தலையில் வைத்து கொண்டிருந்த துளசி மாலையை அப்படியே எடுத்து இப்படி போட்டார். அதை வாங்கி கொண்டு வைத்து கொண்டிருந்தேன். அப்போது அதில் ஏதோ மின்னியதை கவனித்தேன். ஆனால் என்னவென்று கவனிக்கவில்லை. ஏனென்றால் ஏதோ மின்னுகிறதே, ஏதோ உணர்ச்சி, அதை தவிர ஒன்றும் அதை பற்றி எண்ணவில்லை. பாடி முடித்து எம்எஸ்அம்மாவும் மாலை வந்ததையும் காணவில்லை, ஒன்றையும் காணவில்லை. அவர் அப்படியே அந்த சங்கராபரணத்திலும் பெரியவரின் தியானத்திலும் ஈடுபட்டு எங்கோ வேறு ஒரு உலகத்தில் தான் இருந்தார். அது முடிந்தவுடனே நாங்கள் தங்கியிருந்து இருக்கும் இடத்திற்கு சென்றோம். அங்கே அதை ஒரு துண்டில் சுற்றி எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். பயபக்தியுடன் எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். அதை அம்மா பிரிக்க சொன்னார் அந்த துளசியை பார்க்க வேண்டும் என்று. அதை கொண்டு பிரித்தவுடன் அதில் ஒரு தங்க காசு மாலையும் இழைந்து இருந்தது. அதை பார்த்தவுடன் எம்எஸ்அம்மாவின் உணர்ச்சியை பற்றி சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவருக்கு நகைகளில் சிறிதும் அதை பற்றி எண்ணியது கூட கிடையாது. அது பெரியவரிடம் வந்த ஒரு அருளாசி என்று எண்ணி அவர் ஒரே பரவசமாக ஆகி அதை மாலை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு தன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கு இது உதவும் என்று எண்ணி அதை அதை அப்படியே ஒரு பக்தியுடன் பணிவுடன் கழுத்தில் அணிந்து கொண்டதை இன்று கூட எனக்கு நினைவு வருகிறது. படம் போல நினைவு வருகிறது. அதற்கு பிறகு எந்த கச்சேரிக்கு சென்றாலும் அந்த மாலையை அணியாமல் அவர் பாடியதே கிடையாது. அவரை இணை பிரியாமல் அந்த மாலை அவருடன் தொடர்ந்து வந்தது. அவரது கணவர் காலமான போது சில நாட்களுக்கு, ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு அந்த மாலையை அவர் கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை அப்படியே காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் உண்டியில் போடும்படி சொல்லி அனுப்பிவிட்டார். அதை அவர் வந்து எப்பேற்பட்ட பாக்கியமாக கருதினார்.
என்று நமக்கு நன்றாக தெரியும். எப்படி கொடுத்தார் என்று யோசித்தால் அதை அவர் தங்கமாக நினைக்கவில்லை, அதை அவர் அருளாசியாக தான் நினைத்தார், ஒரு பிரசாதமாக தான் நினைத்தார். அந்த பிரசாதத்துடன் அவர் ஒன்றிவிட்டார். அதனால் அந்த வெறும் தங்க மாலைக்கு ஒன்றும் உபயோகமும் இல்லை. மேலும் கணவர் சென்ற பிறகு அவர் நகைகள் எல்லாம் அணிவதை விட்டுவிட்டார். அதனால் காமாட்சி அம்மனுக்கே அதை அர்ப்பணித்து விட்டார். இதை பற்றி நினைக்கும் போது உண்மையிலேயே சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படுகிறது. எப்பேற்பட்ட ஒரு மகான், எப்பேற்பட்ட ஒரு பணிவின் குன்று என்று யாரையாவது சொல்லலாம், பண்பின் குன்று என்று சொல்லலாம் என்றால் எம்.எஸ்.அம்மா தான். அவர்களுடைய அந்த சந்திப்பும், அந்த ஒரு நட்பு என்று சொல்ல முடியாது, அந்த அருளும் இவருடைய பணிவும் சேர்ந்து என்னை இன்றும் அதை பற்றி நினைக்க தூண்டுகிறது.